பா, இவ்வளோ மருந்தா வீட்டில் குழந்தைங்களுக்கு, பயப்படாதீங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம், குழந்தைங்க மருந்தை பொறுத்த வரைக்கும் தயவுசெய்து நீங்கள் மறக்காமல் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, ஒரு மருந்து எடுத்தீங்கன்னா 1 மந்த்க்குள்ளார யூஸ் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ண பிறகு மருந்து எடுத்த உடனே அதில் டேட் எழுத மறக்காதீங்க, அப்போ தான் 1 மாதம் கணக்கு தெரியும். மருந்துகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நாள் ஷெல்ஃபில் இருக்கீங்களோ வீரியம் அதுக்கேற்ற மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வரும். மருந்து போட்டிங்கன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த பிளாஸ்டிக் கப்பை போட மறக்காதீங்க. இதுதான் வந்து எறும்பு, பூச்சி, செலந்தி இதெல்லாம் தான் வந்து குழந்தைங்களோட மருந்தை பாதுகாக்க போகுது. அதே மாதிரி குழந்தைங்க மருந்து எங்கே வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, ரூமில் சாதாரணமாக 24-25 டிகிரியில் வைக்கணுன்றது தான் காமன் ரெக்கமெண்டேஷன். அதே மாதிரி மருந்தை வீட்டில் பத்திரமா வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆன்டிபயாட்டிக் மருந்து கொடுத்தாரு மருத்துவர்னு பார்த்திங்கன்னா, அதில் 2 பாட்டில் இருக்கும். 1 பாட்டில் வந்து பவுடர் மருந்து, இன்னொன்று வந்து தண்ணி இருக்கும். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் வைக்கணும். இந்த மாதிரி மருந்தை மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைங்க, மறக்காதீங்க.